ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி. இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம 30 ரூல்ஸ் ஆஃப் மணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 19வது ரூல், ஏர்னிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஆர் டூ ஐஸ். சம்பாதிப்பதும் முதலீடு செய்வதும் நம் இரண்டு கண்களை போன்றது. நிறைய பேருங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்க கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருவேன், அவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறமா எந்த வேலையுமே செய்யாமல் ஏதாவது ஒரு பீச்சில் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கணும், எந்த வேலையும் செய்யாமல் வேலைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகாமல். இந்த ரிட்டையர் ஆகி என்ன சந்தோஷத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு வேகமாக முடியுதோ அந்த அளவுக்கு வேகமாக அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நிச்சயமாக சொல்கிறாங்க, வடிவேலு சொல்கிற மாதிரி தான், சும்மா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். சும்மா இருக்கலாம் முடியவே முடியாது. அப்படியே சும்மா இருந்தீங்கனாலும் அது உங்களுடைய மனசுக்கும் நல்லதில்லை, உங்கள் உடலுக்கும் நல்லதில்லை. ஸோ சும்மா இருக்க போகிறோம் அப்படின்ற இடத்த நோக்கி ஓடுவதே வந்து என்னை பொறுத்த வரையில் ஒரு தவறான ஓட்டம். ஏன்னா அது ஒரு அன்ரியலிஸ்டிக் டெஸ்டினேஷனுங்க. அந்த இடத்துக்கு நம்ம போனால் கூட நமக்கு அந்தளவுக்கு சந்தோஷம்லாம் இருக்காது. அப்போ எதை நோக்கி தாங்க ஓடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பேஷனை நோக்கி ஓடணுமா இல்லை பணத்தை நோக்கி ஓடணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. சில இடங்களில் மட்டும் பேஷனும் பணமும் சேர்ந்தே ஒரே தொழிலில் கிடைக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷனும் பணமும் ஒரே இடத்துல கிடைப்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. நிஜமாகவே நிறைய இடங்களில் தவறான வேலை இல்லை, ஆனால் நமக்கு பிடிக்காத வேலையை செய்யும்போது தான் பணம் கிடைக்கும். பணம் இல்லவே இல்லை அப்படின்னும் பொழுது பணத்தை நோக்கி ஓட வேண்டியது தான் அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீரியஸோட ஆரம்பத்திலே பேசியிருப்போம், அந்த பேசிக் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டும் மன அமைதியும் நாளைக்கு என்ன இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற பயமும் போகும்பொழுது நீங்கள் நினச்ச விஷயத்துலேயே நீங்கள் ஈஸியாக பயணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு 60 வயசு வரைக்குமோ இல்லை 45-50 வயசு வரைக்குமோ என்ன செய்கிறோன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட, ஓரளவுக்கு தேவையான பணம் வந்துடுச்சு, ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்துடுச்சு, என் வாழ்க்கையை பயமுறுத்தாத அளவுக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை டெவலப் பண்ணி வச்சுட்டு நம்ம முன்னாடியே பார்த்த விஷயங்களான செக்யூரிட்டிக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதல் பார்ட்டில் பணத்துக்காக ஓடுறோம், அடுத்தது ப்ளஷருக்காக ஓடுறோம். ரெண்டு இடத்துலையும் ஓட தான் ஓடுறோம். ஏன்னா மனுஷன் வாடற வரைக்கும் ஓடினா தான் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் போதுமான பணம் வந்ததுக்கு அப்புறமா சந்தோஷத்துக்கு ஓட ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு சம்பாதிக்கிறது தான் சந்தோஷமாகவே இருக்கும், அவங்க அந்த வேலையே சந்தோஷமாக செய்யலாம். பெரும்பாலானோர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு டிராவல் பண்ண போது அவங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நிறைய பணம் கிடைச்சிருக்கும், அவங்களுடைய முதலீடுகளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதே விஷயத்தை தன்னோட பேஷன்லேயும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது தான் பிரச்சனைகள் வரும். நான் என்ன சொல்கிறேன், கம்பேரே பண்ணாதீங்க. இன்வெஸ்டிங் தனி, சொத்தை டெவலப் பண்ணுறது தனி. இப்போ ஓரளவுக்கு லைஃப்பை செக்யூர் ஆன உடனே அதுக்கு கம்பேர் பண்ணி ஏர்னிங் வரணும்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடித்த வேகத்தில் உங்களுக்கு பிடித்த விதத்தில் சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க. கொஞ்ச நாளில் இந்த சின்ன அமௌண்ட் கூட இன்னும் ஒரு செகண்டரி கேபிட்டலாக வரலாம். அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ப்ராஜெக்ட்ஸும் பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே இன்வெஸ்டிங்லேருந்து மட்டும் எனக்கு ரிட்டர்ன் வந்துடும், நம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே வராதிங்க. ஏன்னா எப்பவும் எதுவும் மாறலாம். ஆனால் எப்பவும் எதுவும் மாறலாம்னு நான் சொல்லும்போது பயங்கூட்டுறதுக்காக சொல்லலைங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அன்றைக்கும் நமக்கு உழைக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய உடலும் மனதும் இருக்கணும். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தன்னுடைய உடலை ஃபிட்டாக வச்சுப்பானோ அதே மாதிரி நீங்கள் எந்த தொழிலில் இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஸ்கில்லு உங்களுக்கு இருந்ததுனாலும் சரி, அது என்றைக்குமே நீங்கள் சரியாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உழைக்கணுன்ற அவசியம் இல்லை, தலையை பிச்சுக்கிட்டு உழைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் உழைத்து கொண்டே இருப்பது அவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கையின் முதல் பகுதியை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுங்க. ஓரளவுக்கு பணம் கிடைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. இதுக்கும் அதுக்கும் வர ரிட்டர்னை கம்பேர் பண்ணிலாம் பார்க்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணுங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருங்க. ஸோ 19வது ரூல், ஏர்னிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஆர் டூ ஐஸ். சைக்காலஜி தமிழ் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.